சிஎஸ்கே ரசிகரிடம் மன்னிப்பு கேட்ட தீபக் சகால். 2022 ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே அணி தீபக் சகாலை 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அதன் பிறகு அவர் இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லில் விளையாட மாட்டார், அதுவும் முதல் பாதி ஐபிஎல் விளையாட மாட்டார்னு சொன்னாங்க. தற்போது தீபக் சகால் ஐபிஎல் தொடரிலிருந்து முழுமையாக விலகிறதா நேத்தி பீஸ்டே மற்றும் தீபக் சகால் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது குறித்து உருக்கமாக தீபக் சகால் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில், இந்த வருடம் ஐபிஎல் போட்டியில் விளையாடாமல் போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேன். சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. கண்டிப்பாக அடுத்த சீசனில் என்னுடைய பழைய ஃபார்மோடு நான் திரும்பி வருவேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தற்போது எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக அடுத்த வருடம் என்னுடைய பழைய வலிமையோடு திரும்பி சிஎஸ்கே அணியில் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டில் தீபக் சகால் உருக்கமாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தீபக் சகால் இல்லாமல் தான் சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோற்று தற்போது ஒரே ஒரு வெற்றியை ருசிச்சிருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும்னா தீபக் சகால் போல் ஒரு தரமான ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறாரு. ஸோ அவருக்கு மாற்று வீரராக இஷாந்த் சர்மாவை சிஎஸ்கே அணி எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ தீபக் சகால் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வருடம் சிஎஸ்கே அணி ஃப்ளேப்குள்ளே போவாங்களா, கோப்பையை வெற்றி பெறுவாங்களா, அவருக்கு மாற்று வீரராக சிஎஸ்கே அணி யாரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்.